ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 8th பேட்டி டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 4 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்காக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு, அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறது இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் இன்னிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணி பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 1 வீக் கழிச்சு, ஸோ டிசம்பர் 18, 2023, ஸோ அப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது முன்னாடி வரைக்கும் இந்த பேட்ச்சுக்கான அட்மிஷன் இருந்துகிட்ருக்கும். ஃபீ பார்த்திங்கன்னா 499. இது வந்து குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சரி, குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சரி, ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு எக்ஸாமுக்கு இன்டெகிரேட்டடாக தான் இருக்கும். இதில் ஒரு எக்ஸாம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபீயும் பார்த்திங்கன்னா 499 தான். டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நான் கொடுத்துருவேன். ஒவ்வொரு நாளும் முன்னத்த நாள் நைட்டே வந்து சென்ட் பண்ணிடுவேன் பிடிஎஃபை. நீங்கள் போர்ஷனை முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கான ஸ்கெட்யூல் கொடுத்துருக்கேன். மொத்தம் 10 வாரம் ஸ்கெட்யூல் கொடுத்துருக்கேன். இதோடு நிற்காது, இதுக்கப்புறமா இன்னொரு ஸ்கெட்யூல், இதை முடித்த பிறகு இன்னொரு ஸ்கெட்யூல் கொடுப்பேன். எக்ஸாம் வர்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி, ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா யூனிட் வைஸு, அதுக்கப்புறமா தமிழில் வந்துட்டு புக் வைஸ் டெஸ்ட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு கொண்டு போவேன். ஏன்னா சிலபஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து கொண்டு போவேன் தமிழ் பொறுத்தளவுக்கும். அதுக்கப்புறமா புக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். பிஃபோர் எக்ஸாம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஆனால் பிளானில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ், இந்த பிளானுக்கு முடித்த பிறகு அந்த பிளான் இன்னொரு பிளான் கொடுக்கும்போது எக்ஸாம் பொறுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதனால் வந்து ஸ்கெட்யூல் வந்து 10 வீக்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஆனால் எக்ஸாம் வரைக்கும் இந்த பிளான் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் வந்துட்டு எது வரைக்கும் இருக்குன்னா, குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறமா குரூப் 1 எக்ஸாம் முடிகிற, இந்த ரெண்டு எக்ஸாமும் முடிகிற வரைக்கும் இது கண்டினியூவாக போயிட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட் வீக் ஸ்கெட்யூல் பார்த்துக்கோங்க. தமிழில் பொறுத்தளவுக்கும் இவ்வளோ போர்ஷன் இருக்குது. இது வந்து வீக்லி ஸ்கெட்யூல், 100 கொஷின் இருக்கும். இது ஃபுல்லாக யூனிட் 8 ஃபுல்லாக சேர்ந்த மாதிரி 100 கொஷின் இருக்கும். ஜிஎஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு யூனிட் கவர் பண்ணும். அதுக்கான ஸ்பிளிட்டப், ஸோ ஃபஸ்ட் வீக்கில் மண்டே என்ன டெஸ்ட் இருக்கும், டியூஸ்டே என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இது ஜென்ரல் தமிழ் டெஸ்ட்டு, பொதுத்தமிழ் டெஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் ரெண்டு டெஸ்ட் இருக்கும், ரெண்டு பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுவேன். தொல்காப்பியம் நன்னூல் தண்டி அலங்காரம் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கணும். நாலடியாக 4 மணிக்கு அடிக்கை படித்து செகண்ட் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் வாரம் மட்டும் 10 டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் அப்படிங்கிற விதத்தில். எதுக்காக இந்த ஸ்பிளிட் அப் அப்படின்னா, கம்மி போர்ஷன் படிச்சுட்டு டக்குன்னு குயிக்காக டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டு ஸ்பிளிட் அப் பண்ணால் கொடுக்குறேன். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் பொறுத்தளவுக்கும், எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனோ அதை மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவேன். எல்லாத்தையும் நான் கவர் பண்ண மாட்டேன். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில லெசன் தான் ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ஐடியாவில் தான் டெஸ்ட்டையே வந்து நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து டெஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து இது மட்டும் படித்தா போதும்னு சொல்லி அப்போ நீங்கள் கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு படிக்கும்போதே எது அதிக இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக கிடைக்கிறக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும், கட் ஆஃப் ரீச் பண்ணுறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒரு 7லேருந்து ஒரு 10 லெசன் செலக்டடாக, ஆனால் மொத்தமாக 20-30 லெசன் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்லேயும். ஆனால் நான் 7-10 லெசனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை படிக்கப்போ இதுக்கு தனித்தனியாக டெஸ்ட் இருக்கும். இப்போ மண்டே பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா டியூஸ்டே பார்த்திங்கன்னா தென்னிந்திய அரசுகள்னால் இதுக்கு தனியாக டெஸ்ட்டு அப்படி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மேக்ஸிமம் கொடுத்துருவேன். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லெசன்லேருந்து என்னென்ன ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரு, ஓகே புக்கிலேருந்து இந்தந்த கொஷின் கேட்டிருக்காங்க, புக்கை தாண்டி வெளியிலேருந்தும் சில இன்ஃபர்மேஷன் வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்டேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு விஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட் வந்து மிக்சிங்கில் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின், என்னோட ஓன் கொஸ்டின், அதுக்கப்புறமா சில யூனிட்டுக்கு வரும்போது யூபிஎஸ்சி கொஷின் சொல்லிட்டு, அது யூனிட்டை பொறுத்து டிபெண்டிங் அப்பான் பொறுத்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து 100 கொஷின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போர்ஷன் இருக்கும். பிளான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிஷன் தட் நீங்கள் வந்து டெய்லி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் ஜாயின் படிக்கலாம் இந்த பேட்சில். அதிக இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்குமோ அதுக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். சும்மா எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்க மாட்டேன். ஸோ இது இப்போ வந்து ஜென்ரல் தமிழ் ஜிஎஸ்ஸு. இது இல்லாமல் ஆப்டியூட் பார்த்திங்கன்னா டெய்லி 10 கொஷின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணி கொண்டு போவேன். அதுவும் டெஸ்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 10 கொஷின்னா வாரத்துக்கு 50 கொஷின், ஒரு டாப்பிக்லேருந்து 50 கொஷின். மொதல் வாரம் பார்த்திங்கன்னா சதவிகிதம், விகிதம், பெர்சன்டேஜ். செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தேர்ட் வீக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி போகும். ஸோ ஆப்டிடியூடு கவர் பண்ணிடுவேன். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த அளவுக்கும் மந்த்லி கம்ப்ளீஷன் நான் கொடுக்குறத நீங்கள் படித்தா போதும். அது வந்து ஒரு 4லேருந்து ஒரு 10 பேஜ் இருக்கும். ஸோ அதுவும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன் பிஃபோர் எக்ஸாமு. உங்களுக்கு வேணுங்கிற கரண்ட் அஃபேர்ஸை நான் கம்பிலேஷன் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சயின்ஸ் பொறுத்த அளவுக்கும் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது வந்து அப்லோடும் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிட்டேன் எல்லாத்துக்காகவும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டெய்லி வந்துட்டு அதோட பேஸ் வச்சு என்னென்ன லெசன் படிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது, ஆப்டிடியூடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு சயின்ஸ் பொறுத்தளவுக்கும் காமனாக எல்லாருக்குமே அக்சஸ் பண்ணுற மாதிரி யூடியூப்பில் தான் இது பண்ணுவேன். அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கவர் பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டும் பார்த்திங்கன்னா டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு யூனிட் கவர். ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ஸில் வந்து யூனிட் 8, அடுத்து செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா பாலிட்டி, தேர்ட் வீக் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. அதுவும் பார்த்திங்கன்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் லெசன்லேருந்து தான் கொண்டு போவேன். ஸோ ஒரு ஸ்கெட்யூல் ஃப்ரேம் பண்ணும்போதே எதை நீங்கள் ஷார்ட் டேர்மில் படிச்சிங்கன்னா அதிக மார்க் கிடைக்குமோ அந்த ஆஸ்பெக்டில் தான் சின்ன சின்ன ஆஸ்பெக்டையுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஈவன் இதில் கொடுத்துருக்க லெசன் வைஸும் கூட சிலது சிலபஸ் வைஸும் அதுக்கப்புறமா சிலது பார்த்திங்கன்னா இந்த லெசன் தான் ஃபஸ்ட்டு படிக்கணுன்ட்டு இருக்கும் ஹைலி இம்பார்ட்டன்ட், அதையும் நான் அந்த ப்ரியாரிட்டியும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ப்ரியாரிட்டி வச்சு தான் மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். உங்கள்ட்ட புக் இருந்தால் புக்கில் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க, இல்லாதவங்க பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எழுதின பிறகு எனக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக மார்க் டெய்லியுமே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு முடிக்க முடிக்க நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட்டு எழுதுறதுக்கு நான் ரெடிங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் டெஸ்ட் பேட்ச் சும்மா சேர்ந்துருவேன், டெஸ்ட் எழுத மாட்டேன், டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தாலே நான் கிளியர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னா அது பெருசாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. டெஸ்ட்டு இருக்கும், அது கமிட்மெண்ட்டாக நீங்கள் படிப்பீங்க, படித்து டெஸ்ட்டுக்கு அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ தட் வந்து ஒரு கமிட்மெண்ட் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி ஃபுல் டைம் படிக்கிறவங்க மட்டும் கிடையாது, நான் ஒர்க்கிங் போயிட்டு படிக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், எனக்கு டைம் கம்மியாக தான் இருக்குங்கிறவங்களும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் படிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு முடிக்கிற கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிற மாதிரி தோணும் ஸ்டார்டிங்கில், பட் ஆனால் கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டு வந்தீங்கனாலும் சரி, அதேமாதிரி நான் சொல்கிற மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் நிறைய போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஃபுல்லாக முடிக்க முடியலனாலும் உங்களுக்கு ஒரு 80% 70% மினிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஃபைனலாக உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணுவாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தங்களோட இதை பொறுத்து இருக்குது. பட் ஆனால் மினிமம் கேரண்டியாக நீங்கள் ஓரளவு டெய்லி படிச்சிங்கனாலே போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமா ஸ்கெட்யூல் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் இதை முடித்த பிறகு, மொத்த தமிழ் முடித்த பிறகு. ஸோ ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முன்னாடி வீக்லி டெஸ்ட் தான் ஸ்டார்டிங்லலாம் வச்சுட்டு இருந்தது, ஸ்டார்டிங் பேட்ச்லலாம். அதுக்கப்புறமா டெய்லி டெஸ்ட் மாற்றினதே வந்துட்டு கமிட்மெண்ட் இதாகணும், போர்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதனால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஏரியாவில் எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதுக்குனாலும் டெய்லி டெஸ்ட் இருக்குது. ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வீக்லி டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அது வந்து 100 கொஸ்டின் இருக்கும், நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி கொஸ்டின் நார்மல் பேப்பர்லேயே நீங்கள் வந்து ஜஸ்ட் நம்பர் எழுதி நீங்கள் ஏவா பிஆ சிஆர்டியான்னு இது பண்ணிக்கலாம். குரூப் 4 குரூப் 1 ரெண்டுமே இன்டெகிரேட்டட், தனித்தனியாக இல்லாமல் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இது பண்ணிக்கலாம். இப்போ குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், நீங்கள் வந்து லெசன்ஸ் வந்து கம்மியாக தானே கொடுத்துருக்கீங்க, இது சஃபிஷியண்ட்டாக அப்படின்னா எப்படி இருந்தாலும் எக்ஸாம் வந்து இப்போ ஒரு வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஜானுக்கு அப்புறமா வரதுக்கான சான்ஸு தான் ஜாஸ்தி. ஸோ ஒன்ஸ் அப்படி அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா பிளானில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டில் லெஸ் இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறமா மீடியம் இம்பார்ட்டண்ட் லெசனுக்குள்ள இதெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா சிம்பிள், ஃபஸ்ட்டு எது இம்பார்ட்டண்ட்டோ ஹைலி இம்பார்ட்டண்ட்டோ அது படிக்க வச்சிட்டோன்னா அது கம்ப்ளீட் ஆனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்துடும். அதுக்கப்புறமா இதை ரிவிஷன் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் லோ இம்பார்ட்டன்ட் லெசனை படிக்கும்போது இதை ரிவிஷன் பண்ணிங்கனாலே இதில் உள்ள மேக்ஸிமம் போர்ஷன் கவர் ஆயிரும். ஒரு 60-70% போர்ஷன் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் கவர் ஆயிரும், அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டியும் கிடச்சிரும்.
ஸோ கம்மியாக படித்து அதை வச்சு பேஸாக வச்சு அதிலிருந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் என்னோடய பிளான் இது. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கனால பாதி வேலை முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா மீடியமும் இதுவும் குரூப் ஒன் உள்ளவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். குரூப் ஃபோர் உள்ளவங்க நான் கொடுக்குற ஹை இதை படித்தாலே போதும். அந்த ஹைலி இம்பார்ட்டண்ட்டு டாபிக் இல்லை சாப்டர்ஸ் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஏன்னா நீ உங்களுக்கு வந்து தமிழும் பார்க்குற மாதிரி இருக்கும், ஆப்டிடியூடும் பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழே ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். ஸோ தமிழுக்கு தான் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ தமிழுக்கு நீங்கள் நிறைய கொடுத்து உங்களோட ஸ்கோர் வந்துட்டு ஒரு 95 90 100க்கு 90+ 95+ நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். ஜிஎஸ் நீங்கள் நான் கொடுக்குற லெசன்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வேணுங்கிற கட் ஆஃப் ரீச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜிஎஸ்க்கு நீங்கள் நிறையா அளவுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தமிழில் கோட்டை விட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு. ஸோ தமிழ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் ஆப்டிடியூடு, தேர்டு பார்த்திங்கன்னா தான் ஜிஎஸ் வரும் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு. குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்டி, செகண்டு பார்த்திங்கன்னா ஜிஎஸ். அடுத்து பைலிங்குவல் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் இருக்கும். பிடிஎஃப் சோர்ஸ் மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் இந்த டெஸ்ட் பேட்சில் முடிக்கிறதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷினும் உள்ளே இன்சர்ட் ஆகி வந்துடும். அதனால் வந்து நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்துட்டு டெஸ்ட்டுக்கு தனியாக படிக்கணும் கிடையாது, எல்லாம் இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து தமிழும் சயின்ஸும் இருக்கும், மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் போர்ஷன் இருக்கும். பட் ஆனால் கமிட்மெண்ட்டாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நான் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைல் பண்ணி கொடுத்துறேன். மந்த்லி மந்த்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஆல்ரெடி ஒரு 6 மந்த் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னி பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அது இந்த நீ ஒன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் வந்துட்டு மிச்சம் இருக்க பெண்டிங் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டு 1 இயர் கம்பைலேஷன் உங்களுக்கு இந்த இது முடிகிறதுக்குள்ளே எக்ஸாம்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட்டாக எது தேவையோ அது மட்டும் இருக்கும். ஓகே, இல்லை ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க்கு கொடுத்துருப்பேன். இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கொடுப்பேன். இல்லை டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.